அதாவது ஜெயில உள்ள வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து 6 மாசம் நீங்க வெளியில போகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு. நீ இன்னைக்கு வெளியில இருக்கேன்னா அதுக்கு காரணம் ரிட். என்ன வந்து வண்டியில நீங்க இறங்கவே கூடாதுன்னு சொல்லி ஒன் வே உள்ள கொண்டு வந்தாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஒன் வே. அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள் நான் சொல்லுவேன் நினைக்கல, அதுக்கு சொல்ல வச்சதுக்கு காரணம் உங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அதை சொல்ல வச்சதுக்கு காரணம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், எங்களுடைய அட்வொகேட் விங், அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுடைய தலைமையில், அண்ணன் அலெக்ஸ் அவர்களுடைய டீம், நம்ம சகோதரி அனிதா அவர்கள், ராசாத்தி அவர்கள், மலர் அவர்கள், அதே மாதிரி மாவட்ட வழக்கறிஞர் அட்வொகேட் விங்கு ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. அதாவது போன 21ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க பொய் கேஸில், அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஃபார்மல் அரெஸ்ட் காட்டினாங்க எனக்கு. ஒரு 2 ஃபார்மல் அரெஸ்ட் வந்து அதுக்கு மறுநாளே காட்டினாங்க. அப்புறம் இன்னொரு ஃபார்மல் அரெஸ்ட் வந்து அம்பாசமுத்திரத்தில் காட்டினாங்க. அதாவது ஜெயில் உள்ள வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து 6 மாசம் நீங்க வெளியில போகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதை உடச்சி 22வது நாள் 22 டேஸ் ஐ வாஸ் இன் பிரிசன். 22 நாட்கள் உள்ள இருந்து அந்த அவங்களுடைய அந்த பத்ம யோகத்தை உடச்சி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது முழுமையான காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், எங்களுடைய எங்க கட்சியின் மேலிடம் திரு நட்டா அவர்கள், பிரசிடென்ட் எங்களுடைய நேஷனல் பிரசிடென்ட் திரு நட்டா அவர்கள், திரு பி எல் சந்தோஷ்ஜி அவர்கள். எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்டனுக்காக வந்து ஒரு தலைமை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 குழு முக்கியமானவங்க ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க எல்லாம் இங்க வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஆறுதல் தெரிவிச்சு, அண்ணன் எங்களுடைய அண்ணன் இப்ப கூட சொன்னாரு, நீ இன்னைக்கு வெளியில இருக்கேன்னா அதுக்கு காரணம் ரிட். அந்த ரிட்டை போட்டு அதுக்கு ப்ராப்பரா அதுக்கு ஒரு லீகல் ஃபைட் கொடுத்து, நேத்து கூட பாத்தீங்கன்னா ஈவினிங் இன்னைக்கு வர முடியுமான்றதெல்லாம் தெரியல, நேத்து 11:30 வந்து அதை ரீச் அவுட் பண்ணி பெயில் வந்தாங்க, ரீச் அவுட் பண்ணி அது மிக கடுமையா ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணாங்க. ஆனா பிஜேபி எந்த அளவுக்கும் நம்ம குறைஞ்சவங்க இல்லைன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பிளான் போட்டாலும் என்ன நீங்க வந்து ஒரு இது பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஜுடிஷியல் ப்ராசஸ்ல உண்மைக்கும் தர்மத்துக்கும் இன்னைக்குமே வெற்றி உண்டு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் புழல்ல, பிரஸ் மீடியா எல்லாம் புழல்ல இருந்திருப்பீங்க, என்னை இறங்க விடாம போலீஸ், இது என்னுடைய பேசிக் ரைட், என்ன வந்து வண்டியில நீங்க இறங்கவே கூடாதுன்னு சொல்லி ஒன் வே உள்ள கொண்டு வந்தாங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னேன் ஒன் வேல. திருப்பி அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க, அமர் பிரசாத் ரெட்டி ஒன் வேல வந்தாரு, அமர் பிரசாத் ரெட்டி ஒன் வேல வந்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்கன்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொன்னா, இல்ல இல்ல உங்களுக்கு பேட்ரோல் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி டிசி இது வரைக்கும் வந்தாரு, நம்ம கமலாலயம் வரைக்கும் டிசி பின்னாடியே வந்து அந்த அளவுக்கு. இதெல்லாம் என்ன புரியுதுன்னா, புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல திமுக அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி இன்னைக்கு பிஜேபின்றதுதான் வந்து தெளிவா இது வந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.